ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீதாஸ் நெஸ்ட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய டூ வீலர் பாக்ஸில் நான் ஒரு கிட் மெயின்டைன் பண்ணுறேன். அந்த கிட்டில் நான் என்னெல்லாம் திங்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம யூஸ்வலாக நம்மளோட டூ வீலர் பாக்ஸில் நம்மளுடைய லைசன்ஸ், இன்சூரன்ஸ் காப்பி, ஆர்சி புக், சர்வீஸ் புக் இதோடைய காப்பீஸ் வச்சுருப்போம். நான் எக்ஸ்ட்ராவாக என்ன வச்சுருக்கேன்னா, என்னுடைய பேன், ஆதார் இதோடய ஜெராக்ஸ் காப்பியும், என்ன தவிர்த்து எங்கள் வீட்டில் என்னோடய வெஹிக்கிள் யாரெல்லாம் ஓட்டுறாங்களோ அவங்களுடைய லைசன்ஸ் காப்பியும் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தை இருக்குது அப்படின்றதால குழந்தையோட ஒரு செட்டு ட்ரெஸ்ஸும் ஒரு டவலும் நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இது எனக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கு. அப்புறம் நம்ம எங்கேயாவது வெயிலையோ மழையிலையோ வெயிட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் எனக்கு இந்த அம்பர்லாம் யூஸ் ஆகும். நான் கொஞ்சம் மாஸ்க்கும் சானிடைசரும் இந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு லேடின்றதால நமக்கு எமர்ஜென்சியில் சானிடரி நாப்கின்ஸ் தேவைப்படும். ஸோ அதுவும் நான் இதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பாக்ஸோடே கொடுத்த ஒரு டூல் கிட்டும் இந்த பேக்கில் தான் போட்டு வச்சுருக்கேன். நம்ம எங்காவது போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க், கொரியர் ஆஃபீஸ் இங்கெல்லாம் போக வேண்டி வரும். அப்போ நமக்கு பென்னோ இல்லை வந்து ஃபெவிகாலோ தேவைப்படலாம். அதுக்காக அது வச்சுருக்கேன். ஸ்டேப்லர் இல்லை அப்படின்னா நான் கொஞ்சம் பேப்பர் கிளிப்ஸ் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுவும் எனக்கு யூஸ் ஆகும். அப்புறமா நம்ம நிறைய இடத்துல காயின் இல்லாமல் கஷ்டப்படுவோம், சேஞ்சஸ் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் யூஸ் ஆகிறதுக்காக நான் கொஞ்சம் காயின்ஸ் இதில் போட்டிருக்கேன். எப்போவுமே நான் ஷாப்பிங் முடிச்சுட்டு என்னோடய பேலன்ஸ் காயின் இதில் போட்டுருவேன். இதால் என்னுடைய ஓன் ஹேண்ட்பேக்லேயும் எனக்கு வெயிட் இல்லாமல் இருக்கும். சேஃப்டி பின் வச்சுருக்கேன். அப்புறம் ஹேர் பின்ஸ் வச்சுருக்கேன். இது எனக்கு பூ வெளியில் வாங்கும்போது குத்திக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் இந்த 100 ருபீஸ் பார்த்திங்கன்னா, எப்போயாவது பெட்ரோல் இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கலான்னு எமர்ஜென்சியில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது கிடையாது. அதுக்கப்புறம் நான் இந்த பேக்கில் ஒரு ஆக்ஸ் ஆயிலும் கொஞ்சம் டேப்லெட்ஸும் போட்டிருக்கேன். இது எமர்ஜென்சியில் மட்டும் நான் இதை யூஸ் பண்ணிப்பேன். ஹேண்ட்பேக்கில் இருக்கும்போது அது லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்புறமா நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறது, அதை பாக்ஸில் வைக்கிறது நமக்கு ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ நான் இந்த சில்வர் பாட்டிலில் தான் எப்பயுமே நான் தண்ணி எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் நான் கடைக்கெல்லாம் போகும்போது பேக் எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன்னா, நான் ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாத் பேக்ஸ் வந்து எனக்கு யூஸ் ஆகும். நான் எடுத்துட்டாலும் திரும்பவும் அதிலே வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம பர்ஸில் மொபைல் வச்சு அதை பாக்ஸில் வைப்போம். அதனால் நம்ம மொபைலுக்கும் நல்லதில்லை, நம்மளுடைய வெஹிக்கிளுக்கும் நல்லது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய மொபைலை ஒரு ஸ்லிம் பேக்கில் போட்டு அதை எடுத்துகிட்டு போய் ஃப்ரண்ட்டில் வந்து நான் ஹேங் பண்ணிக்குவேன். இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தப்புறம் எனக்கு ஏதாவது எமர்ஜென்சியில் கால் பண்ணாங்கன்னா அதை என்னால் கேட்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லி கால் பண்ணாலும் என்னால் கரெக்டான டைமில் அந்த கால் அட்டன் பண்ணி அந்த திங்ஸ் அவங்களுக்கு வாங்கிட்டு போய் கொடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். Thank you, friends.